வணக்கம், இது உங்கள் அபிமான அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சாலட். சிக்கன் சாலட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சிக்கன் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் பிரெஸ்ட் ஒரு பீஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, குடமிளகாய், மாதுளை, வெங்காயம், எள்ளு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள், வெண்ணெய், முட்டை, பிரெட் மற்றும் எள்ளு கீரை, கொஞ்சம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சிடணும். இப்போ நல்லா வெண்ணெய் உருகிடுச்சு. முதல்ல இதில் கொஞ்சம் உப்பு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மிளகு, இந்த ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பிரெஸ்ட்டை, அதை நான் இப்போ ஒன்று ஒன்றா போட போகிறேன். இது ரொம்பவும் நீங்கள் வந்து வறுத்துடக்கூடாது, ஏன்னா ஹார்ட் ஆகிடும். அதனால் மிதமான சூட்டில் பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு வதக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நீங்கள் இப்படி வதக்கி விட்டிங்கன்னா போதும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வெண்ணெய் எடுத்துருக்கோம். வெண்ணெயை உருக்கிட்டு உப்பு, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5லேருந்து 7 நிமிஷம். இது வந்து வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஆரஞ்சை கட் பண்ணிக்கலாம். இது ஆயிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ சாலட் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதை அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், நெக்ஸ்ட்டு குடமிளகா, முதல்ல ரெட் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்ட வாட்டில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது எள்ளோ, அப்புறம் பச்சை, கொஞ்சம் மாதுளை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடும் உங்களுக்கு, ஹெல்தியான கம்ப்ளீட் மீல். அடுத்தது ஆப்பிள். ஆப்பிள் எப்போவுமே நீங்கள் கட் பண்ணும்போது அது கலர் மாறும். அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் வந்து எலுமிச்சம்பழ சார் போட்டிங்கனாக்கா இந்த கலர் மாறாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா நம்ம சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இப்போ வெஜிடேரியன்ஸ் வந்து இதில் என்ன போடலாம் அப்படின்னாக்கா, எங்களுக்கு நாங்கள் சிக்கன் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சோயா போட்டுக்கலாம். இல்லைனாக்கா இதை வந்து பருப்பை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து, அதாவது பாசி பருப்பு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சிக்கனுக்கு உண்டான ப்ரோட்டீன் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து பருப்பு மூலமாக கிடச்சிரும். அடுத்தது மிளகுத்தூள், இப்போது இந்த சிக்கன் போடுறோம். இதில் இந்த பட்டரோடையே போட்டுருந்தோம். லைட்டா கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப கம்மியா போடுங்க ஏனா நம்ம orange juice ஊத்த போறோம் கட் பண்ண orange கொஞ்சம் போடுறேன் அப்புறம் அதோட juice ஊத்த போறோம் லைட்டா அப்படியே மேல இதோட நல்ல ஒரு புளிப்பும் திதிப்பும் அதனால தான் நீங்க வந்து எலுமிச்சம்பழத்தை கம்மியா ஊத்தணும் உங்களுக்கு chicken வந்து நல்ல டெண்டரா இருக்கும் சாஃப்ட்டா இருக்கும் இப்போ உங்ககிட்ட வீட்ல இருந்தா ஆலிவ்ஸ் போட்டுக்கலாம் இல்லனா ஆப்ஷனல் இது சோ நான் கொஞ்சம் black olives உம் green olives உம் மேல தூவுறேன் அப்புறம் கொஞ்சம் micro greens இது வந்து நீங்க வீட்லயே நீங்க வந்து வளச்சிக்கலாம் ஒரு சின்ன தொட்டி இருந்தா போதும் இது வந்து நம்ம போடும்போது வேரோட போடுவோம் இது வந்து பயங்கர அயன் சக்தி உண்டு இதுல சோ இது நான் போடுறது வந்து கருப்பு எள்ளு கடுகு போடலாம் எள்ளு போடலாம் வெந்தயம் போடலாம் எல்லாமே நீங்க வீட்லயே வந்து ஒரு தொட்டில வளத்தினா வந்துடும் இது இப்ப ஆயிடுச்சு இதை எப்படி சர்வ் பண்ண போறோம்னா ஒரு பிரெட் ஆம்லெட்டோட சர்வ் பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்ப முட்டை 2 முட்டை போட்டுர்க்கேன் அடிச்சிட்டு இருக்கேன் இதுல உப்பு மிளகும் போட போறேன் இப்ப இதல கொஞ்சம் எள்ளை வந்து பொடிக்க போறோம் எண்ணெய் எல்லாம் உட வேண்டாம் நீங்க வெறும் எள்ளை வந்து போட்டிங்கனாலே அப்படியே படபடன்னு அது வெடிக்கும் அத நம்ம சாலட் மேல போட போறோம் எள்ளு வெடிக்கும் உங்களுக்கு கல்லும் காஞ்சிடும் அப்ப உங்களுக்கு ஆம்லெட் பண்றது ஈஸி ஆயிடும் ஹைல வச்சிருக்கேன் 2 முட்டை கொஞ்சம் உப்பு மிளகு நல்ல தோசை பதத்துக்கு மாத்திட்டு இதுல ஒரு சென்டர்ல ஒரு ஸ்லைஸ் பிரெட் இத சைட்ஸ கட் பண்ணிருங்க அழகா இந்த மாதிரி வெச்சிட்டு அப்புறம் நம்ம இத அப்படியே ஃப்ளாப் பண்ணிடுவோம் இப்ப சர்வ் பண்ணிடலாம் சிக்கன் சாலட் எப்படி பண்றதுன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம் முதல்ல பட்டர் எடுத்துட்டு அதை வந்து உருகின அப்புறமா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகு அது நல்லா வந்து உருகின அப்புறமா நீட்ட வாட்ல கட் பண்ண சிக்கன் பிரஸ்ட போர்ஷனா போடணும் மிதமான சூட்ல லைட்டா அதை வதக்கிட்டு இருக்கணும் ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல்ல ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் அப்புறமா ஒரு கொடமிளகாய் மாதுளை ஆப்பிள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு மற்றும் மிளகுத்தூள் இதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டு சிக்கனும் வந்து நல்லா ஆறிடும் அதையும் அதில் போட்டுட்டு டாஸ் பண்ணணும் எலுமிச்சம்பழத்தோட சின்ன அளவுக்கு சாறு இருந்தால் போதும் அதை நல்லா டாஸ் பண்ணணும் ஆரஞ்சு துண்டுகள் வந்து அது மேலே போட்டிங்கனாக்கா போதும் ஆரஞ்சு சாறையும் அதில் வந்து புழிஞ்சிடணும் இது டாஸ் பண்ணின அப்புறமா நம்மளுக்கு என்ன மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வீட்டில் இருக்கும் அதை அது மேலே தூவுங்க அதுக்கு மேலே வந்து பொரிச்ச எள்ளை போட்டு ரெடியாக வச்சிடணும் இதுக்கு வந்து சைடுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க ஒரு பிரெட் ஆம்லெட் ரெண்டு முட்டைய வந்து மிளகும் உப்பும் போட்டு நல்லா அடிச்சிட்டு அத ஆம்லெட்டா பண்ணி ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டை சைட்ஸை கட் பண்ணி சென்டர்ல வெச்சு அதை நல்லா மடிச்சிட்டு அதை வந்து முக்கோண வடிவுல கட் பண்ணி இதை வந்து garnish பண்ணிட்டு சர்வ் பண்ணனும். இப்படி பண்ணீங்கனாக்க அருமையான chicken salad with bread omelette தயார். ஒரு அருமையான ஹெல்தியான chicken salad எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஒரு bread omelette ஓட அதை பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்க கட்டாயம் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு feedback கொடுங்க. மீண்டும் அடுத்த அடுப்பாங்கரையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.